ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லில் குட்டி. இன்னைக்கான எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேடி கிங் எல்லாருக்கும் தெரியும், கேமிங் தமிழ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வச்சிருக்க இன்ட்ரூவை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கின் மாஸ்டரும், ஸோ உங்கள் லோகோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் போதும். ஸோ வேறு பார்த்தீங்கன்னா ஜிடி கிங் லோகோ, ஜிடி கிங் வச்சிருக்க ஒரு இன்ட்ரோ நம்ம வந்து ரெடி பண்ணி போயிடலாம். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் செல்ல குடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நல்லாயிருக்கும். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் லோகோ இப்போ வந்து இப்போ நான் என் லோகோ எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் ஃபுல்லி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைக்க தெரிஞ்சிருக்கும். ஸோ வைக்க தெரியலன்னா கீழே கேளுங்க, நான் வந்து லோகோ மேக்கிங் வீடியோ கூட போடுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சிலங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ரெண்டர் ஃபாசன் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா குட்டிஸ் கெட் ஷாட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்ட்டு இருக்கும், வீடியோஸை கொடுங்க. வீடியோஸை கொடுத்தீங்கன்னா செகண்டாக இருக்கிறது நம்ம கேமிங் தமிழ் யூஸ் பண்ணுற ஒரு இன்ட்ரூ. ஸோ வெறித்தனமாக இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நோட் இருக்குல்ல, அதை கொடுங்க. ஸோ குட்டிஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாரக்குறையே விட்டுட்டு போய் எனக்கு இன்ட்ரூ வரல அப்படின்னா கமெண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ குட்டிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடிட் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த எடிட் இமேஜ் அப்படிங்கன்னா உங்களோட லோகோ ஆட் பண்ண சொல்லும், நான் வந்து ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். குட்டீஸ் உங்கள் லோகோ ஆட் பண்ணினா இந்த மாதிரிக்கு ஒன்று வந்துடும். ஸோ இந்த மாதிரிக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ராசஸிங் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸிங் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ குட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சரி, ஸோ ப்ராசஸிங் முடிஞ்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமானது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உதாரணத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி கேம் எல்கேடி ஃபேமிலி 10K அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ குட்டீஸ் இப்போ டைப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு லேயர் அடிக்க வச்ச மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடலேஷன் ஆஃப் டிசைன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது, ஸோ எல்லோ கலர் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு கலரை வச்சுருவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க ஒரு கலர் இருக்கேன். ஸோ அது வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ எல்லா கலரும் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணாலே போதும், கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் எதுக்கு அப்படிங்கிற என்ன சொல்லுங்கள், கீழே சர்ச் பண்ணோம்ல, நான் கூட எல்கேடி ஃபேமிலி 10K வச்சுருந்தேன். ஸோ அதோட ஃபாண்ட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்ட் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபாண்ட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே வீடியோ லேயர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக பென்சில் ஐக்கன் இருக்குது, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரீமியம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், பச்சை கலர் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்குள்ள போகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மை ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறது நல்லது. ஸோ கிளிக் பண்ணினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ கீழே வந்து எக்ஸ்போர்ட்டிங் ஆகுதுல, வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட்டிங் ஆகுது. ஸோ எக்ஸ்போர்ட்டிங் ஆகட்டும், எக்ஸ்போர்ட்டிங் ஆனு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டீஸ் ஃபைனலி எக்ஸ்போர்ட்டிங் ஆகி முடிஞ்சு ஓகே கேட்குது. ஸோ அந்த ஓகே பேஜை கொடுத்தீங்கன்னா கீழே ரைட் சைடு டவுன்லோட் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு இன்ட்ரூ டவுன்லோட் ஆயிரும். குட்டீஸ் நான் எடிட் பண்ண ஒரு இன்ட்ரூ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த இன்ட்ரூவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். குட்டீஸ் கின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டை வச்சுக்கோங்க. ப்ராஜெக்டை வச்ச பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இருக்கிறத கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவட்டிக்கோங்க. நவட்டிங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜூம் பண்ணுற அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், பேன் ஜூம்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போகிற மாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா சிம்பிள் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் அமௌண்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் மியூசிக் ஆட் பண்ணுறேன். ஸோ கேஜிஎஃப் மியூசிக் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் மியூசிக் வச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட்டீஸ் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி பிடிச்சிருக்கும் இன்ட்ரோ. ஸோ அதுக்காண்டி ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே குட்டீஸ், இந்த இன்ட்ரூ பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய எடிட் போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய், லவ் யூ ஸோ மச். ஸோ அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல நினைக்கிறேன். பாய்.